சிஎஸ்கே அஜய் மண்டல் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேயர் எடுத்திருக்காங்கன்னு தெரியும். ஆனா அவர் இப்படி இல்லாம பேட்டிங் ஆடுவாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சோ யார் இந்த அஜய் மண்டல், அவர் எப்படி பேட்டிங் ஆடுவாரு? சொல்ல போனா ஆக்ஷன்ல சிஎஸ்கே சைலண்டா ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க இவரை வாங்கி. சோ என்ன ஏது அப்படின்னு சொல்லி டீடைலா பாக்கலாம். சோ இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா மறக்காம லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபிஎல் 2023 ஆக்ஷன்ல நம்ம ஷேக் ரஷீத் அதுக்கப்புறமா நிஷான் சிந்துவை வாங்கியிருந்தோம்ல. சோ அவங்க எல்லாம் போன வருஷம் அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஆடினவங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வயசு கம்மி தான். பட் அஜய் மண்டலோட கதையை வேற, அவருக்கு வயசு வந்து 26. ஸோ இவர் வந்து சத்தீஸ்கரை சேர்ந்த ஒரு பிளேயர் தான். ஸோ சத்தீஸ்கருக்காண்டி டொமஸ்டிக்கில் வந்து நல்லாவே விளாண்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இவர் எந்த மாதிரி ஒரு பிளேயர்னா, எஸ் நம்ம ஜடேஜாக்கு அப்படியே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் தான். ஸோ ஜடேஜா என்ன பண்ண முடியுமோ எல்லாமே இவர்னாலையும் பண்ண முடியும். ஸோ இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் பேட்டரும் கூட. இப்போ கரண்டாக இவரோட பவுலிங்கை பற்றி தான் நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் ஒரு செமையான ஒரு பேட்ஸ்மேன், அதை வீடியோ எண்டிங்கில் பார்க்கலாம். இப்போ இவரோட பவுலிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ பாலை நல்லாவே டேர்ன் பண்ண முடியும் அஜய் மண்டல்னால. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் ரஞ்சி ட்ராஃபியில் வந்து விக்கெட் டேக்கரா நம்ம அஜய் மண்டல் வந்து இருந்துகிட்டு இருக்காரு. சோ நீங்களே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் எத்தனை ஓவர் போட்டுருக்காங்கன்னு பாருங்க. ஆனா ரெண்டு விக்கெட் தான் வித்தியாசம். சோ ஒரு பிரைமரி ஸ்பின்னரா நம்ம சத்தீஸ்கருக்கு வந்து இந்த ரஞ்சி சீசன்ல வந்து இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவரோட பேட்டிங்கை பற்றி பார்க்கலாம். ஸோ இவரோட பேட் ஸ்விங்கை பற்றி சொல்லணுன்னா மறுபடியும் ஜடேஜாவை தான் ஞாபகப்படுத்துது. ஸோ அது லேட்டர் ஆன் திஸ் வீடியோவில் வீடியோவாக பார்க்கலாம் அவரோட பேட் ஸ்விங்கை. இன்னொரு மேஜரான பாயிண்ட், இவர்கிட்ட இருக்க ஷார்ட்ஸ் தான். ஸோ எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ இந்த ஏபிடி வில்லியர்ஸ் மாதிரி பின்னாடி அடிக்கிறது, ஸ்கூப் ஷார்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி நிறையா ஷார்ட்ஸ் வந்து இவர் ஆடி பார்க்க முடியுது. ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர், இவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாரு சிஎஸ்கேல அப்படின்றத பார்க்க. ஸோ ஜடேஜாவை ஏதாவது ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் அது எனக்கு தெரிஞ்சு நிஷாந்த் சிந்துவோட இவர் வந்து ஒரு பிரைமரி ஆப்ஷனா இருப்பாரு அப்படின்ற மாதிரி தோணுது. இப்ப அஜய் மண்டலோட பேட்டிங் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தோணுது, அஜய் மண்டலுக்கு சிஎஸ்கே பிளேயிங் லெவன்ல சான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க. இப்ப இவரோட பேட்டிங்க பார்க்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப்ல வைட் லைன்ல குத்துச்சு அந்த பால். ஸோ அதை மடக்கி ஃபைன் லெக்ல ஃபோர் அடிச்சு விட்டுருக்காரு. ஸோ இந்த பேட்ஸ்விங்கை தான் நான் சொன்னேன், எவ்வளோ கிளியரான சிக்ஸு, கிட்டத்தட்ட ஜடேஜா மாதிரி அடித்தார். ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு வியர்டான ஒரு ஷாட்டு. ஸோ இந்த மூணு ஷாட்டில் எந்த ஷாட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சோ அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, லைக் கொடுங்க. இன்னொரு வந்து உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.